முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈஷன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ ரத்ன மகேஷர் ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தசமகா வித்ய வகுப்பில் நிறைய பேர் சேர்ந்துட்டீங்க ரொம்ப அற்புதமான வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதில் செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தடங்களை போக்கக்கூடிய காளி நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான தேவியர்கள் அதாவது பத்து அவதாரங்களை கொண்ட தேவியர்களுடைய அற்புதமான ஒரு சரித்திரம் அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த தசமகா வித்தை ஒரு டெய்லி எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாள் அதாவது ஸ்ரீ வித்யா உபாசனை பண்ணுறவாளுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய நேரடியான தீட்சையும் அதே மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு 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 சுவாமியிட்ட ஒரு சிந்தனைகளும் மனசில் இருக்கும் அதே போன்று தான் இந்த தசமகா வித்யா இந்த வித்யா இந்த லக்ஷர் வந்து பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கி நம்ம வந்து துர்கா சப்த சண்டி பாராயணமும் பிரத்தியங்கர ஜபமும் ரொம்ப அழகாக பண்ண போகிறோம் அதில் நிறைய பேர் பேர் நட்சத்திரங்களோட பங்கேற்க புஷ்பத்துக்கு வாத்தியா லக்ஷணம் போன்ற பல்வேறு விஷயங்களில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் எடுத்து பண்ணியிருக்கீங்க அடுத்தது குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி பதிமூன்று பதினொன்று இந்த நாள் அன்னைக்கு யாகம் ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுலேயும் நிறையா பேர் பங்கேற்றிருக்கீங்க ராசி நட்சத்திரம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிங்க ஆமாம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கொக்கோடி நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான சக்தி இந்த யாகத்தில் இருக்க அற்புதமான வேத விற்பன்னர்கள் செய்யக்கூடிய இந்த மந்திரம் இந்த ஜபம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா பேர் கொடுக்கக்கூடிய ஆதரவு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருச்சியில் திருப்பூரில் சார் எங்கள் வீட்டுக்கு அந்த கிரகப்பிரவேசத்துக்காக நீங்கள் சொல்லணும் கணபதி ஹோமத்துக்காக சொல்லணும் நிறையா இப்போ நம்மளுடைய வேத பண்டிதர்கள் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா எங்கேஜாக இருக்காங்க நம்ம அவங்க கேட்கக்கூடிய ஆட்களுக்கு நம்ம ஆட்கள் அனுப்ப முடியல அந்த அளவுக்கு நிறையா பேர் வந்து இந்த ஹோம காரியங்கள் நம்மளுடைய பழங்கால முறை பிரகாரம் பண்ணக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் கொண்டு நீங்கள் வந்து தொடர்பு கொண்டிருக்கீங்க மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் நிறைய பேர் இந்த உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்குன்னு அந்த இந்த உடல் உபாதைகள் இருக்கும்போது நான் என்ன வழிபாடு பண்ணால் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் ஃபஸ்ட்டு நம்ம மருத்துவத்தை பார்க்கணும் அதுதான் உண்மை அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சக்தி பொருந்துறதுக்காக சில விஷயங்களை உங்களுக்காக நான் சொல்கிறேன் அதாவது துர்காம்பாளுக்கு எலுமிச்சம்பள மாலை போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு அந்த சுவாமியினுடைய விக்கிரகத்தை பொறுத்து நீங்கள் அதை அந்த கணக்கை எண்ணிக்கோங்க மாதிரி எலுமிச்சம்பழம் மாலை ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ராவு காலத்தில் போடுறது ரெண்டு கிழமையும் முடியல ரொம்ப அவசரமாக போட்டோம்னா சனிக்கிழமை நீங்கள் கொண்டு போய் கோயிலில் துர்காம்பாளுக்கு நீங்கள் ப இது பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் சாதத்தில் எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறது இதுவும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப விசேஷகரமான பலன்களை பார்த்தோம் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவருஷம் புரட்டாசி மாதம் முப்பதாம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் கடகராசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்னைக்கு பாருங்கள் ரொம்ப அற்புதமான நன்னாள் இன்னைக்கு சனிக்கிழமை மகாவிஷ்ணு பெருமாளுக்கு உரிய நாள் இன்றைக்கி சர்வ ஏகாதசி இந்த மாதிரி நாள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு அதிசயத்திலையும் அதிசயம் அப்படின்னு சொல்லுவாள் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு துளசியில் அர்ச்சனை பண்ணுங்கள் துளசியில் பூஜை பண்ணுங்கள் ஒரு நேரம் ஸ்ரத்தையான வர்த்தங்கள் இருந்தாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி விஷ்ணு சாஸ்திரநாமம் கேட்குறது நாராயண நாம அஷ்டாட்சர நாமத்தை கேட்குறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு அதே மாதிரி இன்றைக்கி கட்டபொம்மனுடைய நினைவு நாள் கட்ட பொம்மனுடைய நினைவு நாள் இந்த தினத்தில் நான் வந்து உணவை ரசித்து சாப்பிடுவேன் சார் எனக்கு உணவுனாலே ரொம்ப பிடிக்கும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி உணவு மேலே பிரியங்கள் இருக்கிறவங்களுக்கு உலக உணவு தினமாக இந்த தினங்கள் உண்டு அதுலேயே நம்ம புது யுகத்தில் பார்த்துட்டே எல்லாம் பிரத்யேகமாக இந்த உணவு சம்மந்தமான விஷயங்கள் நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபல்யமாக ரொம்ப பிரசித்தி பெற்றாக இருக்குது அதுலேயே பிரசாதங்களை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அதாவது இந்த விநாயக சதுர்த்திக்கு என்ன பிரசாதம் பண்ணுறது அதே போன்று இந்த விஷயத்துக்கு என்ன பிரசாதம் குழக்கட்டை எப்படி பண்ணுறது அதே போன்று சுவாமிக்கு பிரசாதங்கள் எப்படி பண்ணுறது இது போன்ற விஷயங்களும் ரொம்ப அழகாக சொல்கிறது உண்டு அதை நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறீங்க இன்றைக்கி உலக உணவு தினங்க இன்றைய தேதியில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கி சனிக்கிழமை ஏகாதசி ரொம்ப விசேஷகரமானது இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற வாழ்களுக்கு புது யுகம் ராசி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து வெற்றி பெற்றுவிட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக கூடிய தினமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்பா என்னுடைய விஷயத்துக்கு நான் வந்து வெற்றி பெற்றுவிட்டேன் இது படிப்பில் தொழிலில் வேலையில் குடும்பத்தில் சகோதரர்கிட்ட நண்பர்கள்ட எல்லா விஷயங்கள்லையும் சரி ஏதோ நான் சாதிச்சுருவேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மட்டும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே மாறக்கூடிய அந்த தினமாக இன்றைய தினம் உண்டு ரொம்ப நாள் பணம் கொடுக்காதவா திருப்பி பணம் கொடுக்கறதாகவும் மாதிரி இடம் கிடைக்காத இடம் கிடைக்கிறதாகவும் வேலை இல்லாத வாழ்க்கைக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்ற வேணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கை மாற்றங்கள் நிச்சயம் கூடி வரக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் உண்டு திருமண காரியங்கள் கைகூடுங்க ரொம்ப நாள் இருந்த மன வருத்தங்கள் தீரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரம் மனக்கழக்கங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கலக்கங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் மாறுங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்குறவா கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்குவா வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஏர்ஃபோர்ஸ் நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க மரேன் இன்ஜினியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாமல் வேலை கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாங்களாம் அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பர்களே சுகமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயத்த சின்ன சின்ன பிரச்சனையை பூதாகரமாக பெருசாக்க வேண்டாம் அதே மாதிரி மூணாவது மனுஷாவை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் அவங்க உங்களுடைய செய்திகளை கேட்டுட்டு உங்களுக்கு குறைய நிவர்த்தி பண்ணுற மாதிரி பேசுவா ஆனால் உங்களை பற்றிய சிந்தனைகளில் அவங்க கொஞ்சம் தாழ்த்தி யோசிக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும் இறைவன் என்னை காப்பாற்றிடுவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஏன் நான் மட்டும் இப்படியே இருந்துட்டுருக்கேன்னு வருத்தப்படுறவா கவலையே படாதீங்க அடுத்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிலம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி என்பர்களே சுகமான நல்ல விஷயங்கள் நடக்கும் இருப்பினும் பூச நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது யாரேனும் ஏதாவது பேசலாம் பேசிட்டு போட்டோம் நம்மளை பற்றிய செய்திகள் உங்களுக்கு சொன்னான்னு இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது அது காதலே வாங்காதீங்க சில நேரங்கள் பிரயாணம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தே ஆகிறது வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லும்போது பாதுகாப்பான பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கிட்டேயும் ஒரு சொல்லும்போது கவனம் தேவை தொழிலில் இருக்கக்கூடிய பணத்தை வேறு யாருக்காக கொடுக்கறது கை மாற்றி விடுறது இந்த வேலையே எடுத்து பண்ணப்படாது யாருக்காவது சிபாரிசு பண்ணும்போது ஒன்றுக்கு நூறு முறை அவள் எப்படி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பவர்களே எதிர்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கூடி வரக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்துருவார் இன்றைக்கி நிறைய தெய்வீக வழிபாடு தியானம் யோகா நடைபயிற்சி எக்ஸசைஸ் இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பு உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துன்னு சில நேரம் மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன் எடுத்துக்கப்படாதுன்னு டாக்டர் சொல்லுவார் சில நேரம் பல யோசனைகள் அப்பப்போ தூக்கம் வராது இருந்துன்னு இருக்கும் சில நேரம் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது தெரியலையே எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிகள்லாம் இருக்கும் கவலையே படாதீங்க நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்ததுக்கு இன்றைக்கி நம்ம நூறு மடங்கு நன்னாக இருக்கும் இன்னும் நூறு மடங்கு மேலோங்குவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனசில் வைங்க கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே யதார்த்த வெற்றி யதார்த்த காரியங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய பேச்சு எல்லாரும் சொல்லும்போது நீங்கள் சொல்லும் போது ஏற்றுக்க மாட்டா நடக்கும் பொழுது நீங்கள் சொன்னது தான் ஆமாங்க கரெக்டாக சொன்னால் கரெக்டாக சொன்னால் கரெக்டாக சொன்னாங்கிற பேர் வரும் நிறைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நண்பர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பா அற்புதமான காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஹார்ட்வேர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவா அதே மாதிரி பார்த்துட்டுனா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்குறா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பொருட்கள் எடுத்து சேல்ஸு ஹோல்சேல் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே செல்வம் உண்டு வெற்றி உண்டு லாபம் உண்டு சில நேரங்களில் பார்த்துட்டு எல்லாம் திருஷ்டியும் சேர்ந்து உண்டுன்னு சொல்லலாம் இந்த திருஷ்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்கும் ஜாதகத்தை பார்த்தா சூப்பராக இருக்கும் எல்லா விஷயங்களும் நல்லா நல்லாயிருந்துருக்கும் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆகும் ஏன் ஆகிறது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய திருஷ்டி தான் பிரதான காரணமாக இருக்கும் பெரியவங்க அதுக்காக தான் எப்பவுமே திருஷ்டிகள் எடுத்துக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருது குலதெய்வ வழிபாடு பண்ணுறது வீட்டில் அனுஷ்டான தெய்வ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வருவேன் வருஷத்துக்கு ஒரு முறை கணபதி யோகம் பண்ணுவேன் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சில விசேஷ விஷயங்கள் பண்ணுவேன் அதெல்லாம் இப்போ விட்டுவிட்டேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை விட்டுட்டு திருப்பியும் பழைய மாதிரி கடைபிடிங்க பெரிய மாற்றங்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கோமாத்தா வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே யதார்த்த வெற்றி யதார்த்த தோல்வி இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி மைண்டு பார்த்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி தோல்வதே பெருசாக நீங்கள் சட்டையே பண்ண மாட்டேன் இன்றைக்கி கார்மெண்ட் சம்மந்தமாக துணி சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமாக உணவு சம்மந்தமான துறைகளில் வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீடு கட்டுமான பணியில் இடித்து கட்டுறது வீடை பெருசு பண்ணுறது இது போன்ற பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக பேசும்போது ஒருத்தர் 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 பேசும்பொழுது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் விட்டு பிடிங்கும் நல்ல சக்ஸஸ் உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட இடத்துல வேலையாட்கள் கூடி வருவாங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிலம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி அன்பர்களே மறதின்னு ஒரு வார்த்தை ரெண்டு விஷயத்துக்கு நல்லது யாராவது பகைமையாக இருக்கா மறந்துடுறது நல்லது யாராவது நம்ம பேசிவிட்டோம் அவள் நம்மளை பேசிட்டோம் மறந்துடுறது நல்லது அது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை அதே சமயத்தில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் கொண்டு போகும்போது அதை மறந்துவிட்ட சார் இதை மறந்துவிட்டேன் சார் எப்படி அந்த மறதிங்கிறது நமக்கு ஒரு பெரிய நோயாக மாறும் இதே தான் நம்ம லைஃப்பில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தை விடலாம் சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டையும் மனசில் வச்சுட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்தை சொல்லுவாள் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்தை பேசுவாள் அதெல்லாம் காதலியே வாங்கிக்காதீங்க டூரிசம் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா தேட்டர் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மீடியேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே யதார்த்த தடங்கள்ங்க ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை நூறு தடவை போராடி வேண்டி வரும் ஒரு சில காரியம் ரொம்ப ஈஸியாக நடந்துவிடும் அந்த மாதிரி ஆஃபீஸ் பார்க்குறது வீடு பார்க்குறது இடமாற்றம் பண்ணுறது ஒரு இடத்த வந்து இந்த தொழில் நம்ம பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருக்கிறதெல்லாம் இருந்துகிட்ருக்கும் அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க வாழ்களுக்கு அனுகூலியம் அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு நிறைய பயந்தவ பயந்தவா பயப்படவே வேண்டாம் நீங்கள் நிச்சயம் போன காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் பிரயாணத்தை யோசிச்சின் இருப்பேன் சில நேரம் பார்த்திங்கன்னா வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்தை பற்றி சிந்திச்சுருப்பேன் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா தனிமையில் உட்காந்து பல யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கும் ஒரு புதிய ஐடியா கொண்டு வரும் அந்த ஐடியா மூலமாக சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் கனவுகள் பலிதமாகவும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் ப்ரொடக்ஷனில் இருக்கவா டேரெக்ஷனில் இருந்திருக்கோம் சவுண்ட் இன்ஜினியராக இருந்துகிட்டு எடிட்டராக இருந்துகிட்டு கிராஃபிக் டிசைனராக இருந்துகிட்டு மீடியா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறோம் ஆங்கராக இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டோம் இல்லை அப்படின்னு சொன்னால் பிஆர்ஓவாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சைட் ஆக்டராக இருந்துருக்கோம் நகைச்சுவை நடிகராக இருந்துருக்கோம் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அந்த விஷயம் சக்ஸஸாக போகிற முறைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை கண்ணிலேயே கவனிக்க மாட்டேன் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கூடி வரும் நர்சிங் லைனில் இருந்து இருக்கிறவாளுக்கு வேலை இல்லையுன்னு வருத்தப்படும் போது டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு வெற்றியும் தரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு அமோக பலன்களை திருமணம் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் ஒரு சில விஷயங்கள் பட்டா புரியுங்கிற மாதிரி நிறையா பட்டு தெரிஞ்சது சரி.. இன்னிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வீங்க ஆகா இதிலையும் ஆண்டவன் காப்பாற்றிட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் வெளியில் என்ன மரியாதை இருக்குது வீட்டில் என்னமோ தெரியல அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது உங்கள் மேலே தீர்க்கமான மரியாதை இருக்கங்காட்டி தான் சில விஷயத்துடைய பார்வையும் கவனமும் உங்கள் பேரில் பட்டுருக்கு அதனால் உங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும் மேட்ரோமோனி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கும் அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்டு இருக்கோம் யோகாசிரியராக இருந்துகிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலையிலிருந்து பிஸ்னஸும் பிஸ்னஸ்லேருந்து பிஸ்னஸ்ஸை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பட்ட இடத்துலேயே படுமுன்னு சொல்லுவா கவனம் என்பது தேவை வயது சம்பந்தமான அஜீர்ணம் சம்மந்தமான கால் சம்பந்தமாக முதுகு சம்பந்தமான உபாதை இருந்துருக்கிறவாளுக்கு உடனே அதுக்குண்டான மருத்துவம் எடுத்துக்கணும் ரெஸ்ட் எடுத்தால் எல்லா காரியம் சரியாகும் உண்மை தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு மைண்டுக்கும் உடம்புக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு ராம நாம வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மனசில் நினைச்ச காரியம் நடக்கணும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுட்டு இருக்கா இல்லையா இவாளுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் தெரியும் வீட்டில் வந்து சந்தனம் இருப்பேன் அந்த சந்தனம் வந்து ஒரிஜினல் சந்தனமாக அதாவது அரைச்ச சந்தனம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரிஜினல் சந்தனமாக அரைச்ச சந்தனம் எடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் அரைச்ச சந்தனம் இந்த அரைச்ச சந்தனத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு சந்தனமாக நம்ம வாங்கி அந்த கட்டியாக வாங்கி வைக்கிறது அதில் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அரைச்ச சந்தனத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அரைச்ச சந்தனம் எடுத்து வச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அப்புறம் துளசி அந்த துளசியை எடுத்து வச்சுட்டு அந்த துளசியில் லேசாக பன்னீரோ இல்லைன்னா ஜலத்தையோ தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கோங்க விளக்குக்கு பூஜை பண்ணிக்கோங்க விளக்குக்கு மகாலட்சுமி நினச்சி பூஜை பண்ணிக்கோங்க பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு துளசியும் எடுத்து அழகாக பார்த்துட்ட அப்படின்னு சொன்னால் அந்த சந்தனத்தில் லேசாக தொட்டு ஓம் கேஷவா நமஹ திருப்பி எடுத்து அச்சுதா அடுத்தது அனந்தா என்னமஹ அடுத்தது கோவிந்தா எனமகன் திருப்பி கேஷவா என்னமஹ ஓம் அச்சுதா எனமஹ அனந்தா எனமஹன் கோவிந்தா எனம இப்படி சந்தனத்தில் தொட்டு தொட்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணுறது குருவாயிருப்ப படம் இருந்தால் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பூஜை பண்ணுறது அப்படி பெருமாளுடைய பாதங்களில் நம்ம வந்து சமர்ப்பித்து கடைசியில் பூஜை தீபாராதனை நெவேத்தியம் பானகமோ கல்கண்டோ ஏதோ ஒன்று நெவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த சந்தனம் அந்த சுவாமியினுடைய பாதத்தில் பட்டிருக்கிற சந்தனம் இருக்கு இல்லையா அதை ஒன்று எடுத்து நெற்றியில் விட்டுக்கோங்க நெற்றியில் விட்டு பாருங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நித்தியமாக பூஜை பண்ணுறவாளுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும் சனிக்கிழம சனிக்கிழமனால் சனிக்கிழம பண்ணுறவாளுக்கு இன்னும் விசேஷகரமாக இருந்துருக்கும் ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பிராந்திய பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை பார்த்தோம் இதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் நான் இருக்கேன் சார் இதில் எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது அப்போ நம்ம வேத பண்டிதர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அவர்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சந்தேகம் பூஜை புனஸ்காரங்கள் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை ரொம்ப அழகாக விளக்கி சொல்லுவாங்க நம்ம அஸ்ட்ராலஜி டீம் நம்ம வந்து நியூமராலஜி வைதிக வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு இல்லைனா உங்களுடைய ஜாதக பலாபலன்கள் பொருத்தம் நல்ல நேரம் குறிக்கிறது கல்யாணத்துக்கு கிரகப்பிரவேசத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக குறிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன் ஃபோன் மூலமாக இருந்த இடத்துலேயே நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் அவங்க தருவாங்க வரக்கூடிய இருபதாம் தேதி பௌர்ணமி துர்கா சப்தசதி சந்தி பாராயணமும் பிரத்திங்கரா ஜபமும் நடக்கிறது இதுலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அதே போன்று பார்த்துட்டு இல்லைன்னா குரு பயிற்சி குரு பயிற்சி பதிமூன்றாம் தேதி பதினொன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை நாள் ரொம்ப விசேஷகரமான யாகம் நடக்கிறது ஆன்லைனில் நீங்கள் உட்காந்த இடத்துல பார்க்கலாம் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை பதிவு பண்ணலாம் நிறைய பேர் இதுக்கு கொடுத்துருக்கீங்க மேலும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான அற்புதமான ஜபங்களோட மூலமந்திர ஜபத்தோடு அன்றைக்கி நடக்கக்கூடிய யாகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது சரி இன்றைய தினத்துக்குண்டான விசேஷ நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா மீண்டும் நாளை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலார வேல்வேல் முருகா வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு கிரக நன்றி